வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாசிப்பருப்பு பாயாசம் செய்கிறது எப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பாசிப்பருப்பு வந்து இந்த சின்ன வட்டால் ஒரு வட்டை வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன். நாட்டு சக்கரை இருக்குது, கொஞ்சமாக வந்து தேங்காய், முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கேன், ஒரு கிளாஸ் பால். இவ்வளோ தான் வந்து இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கான தேவையான பொருள். வாங்க எப்படி செஞ்சு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் பாசிப்பருப்பு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த கழுவி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு ரெண்டு கல் உப்பு நான் போட்டுக்கிறேன், ஓகேங்களா. இதில் வேறு எதுவும் பண்ண வேணாம். இதை வந்து ஒரு ரெண்டு விசில் மட்டும் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. விசில் வந்து வருது இல்லைங்களா, பருப்பு வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நல்லா மசிச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா வந்து பருப்பு லைட்டாக மசிச்சுக்கணும். ரொம்ப வேணாம், குழப்பணும் லைட்டாக. இது வந்து நானே வந்து கேமரா பிடிச்சிட்டு எடுக்கிறதால உங்களுக்கு இப்படி இருக்கும். நம்ம ஹெல்ப்பாக நாள் இல்லைங்களா, இந்த தேங்காவை வந்து லைட்டாக ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டிக்கலாம், ஓகேங்களா. ஜாமில் தேங்காய் வந்து அரைச்சாச்சு, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பருப்பு நல்லா மசிஞ்சிருக்கு, தெரியுதுங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம வச்சிருக்கல ஒரு கிளாஸ் பால், அதை ஊற்றிக்கலாம், ஓகேங்களா. உங்களுக்கு தண்ணி வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சில பேர் கட்டியாக குடிப்பீங்க, சில பேர் தண்ணியாக இருக்கும். இது வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன், ஓகேங்களா. எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. உங்களுக்கு கட்டியே வேணால் நீங்கள் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க, ஓகேங்களா. லைட்டாக கொதிக்கிற மாதிரி இருக்கு. இதில் வந்து நான் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன், ஓகேங்களா. வந்து நம்ம லைட்டாக கலரி விட்டுட்டே இருக்கணும், ஏன்னா அது பாசி பருப்புன்றதால அடி பிடிக்க வாய்ப்பு அதிகம். நல்லா இப்போ கொதிக்கணும், அதுதான் முக்கியம். ஆல்ரெடி வெந்ததால வந்து ஓரளவுக்கு லைட்டாக கொதிச்சு வரும்போது நல்லா கொதிக்குது, தெரியுதுங்க உங்களுக்கு. பபிள்ஸ்லாம் வந்து பாருங்க. பால் பச்சை பருப்பு பாயாசம் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா நாட்டு சக்கரை, அது வந்து கலந்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்வீட் எது வேணுமோ, வெல்லம், சர்க்கரை, நாட்டு சக்கரை, எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை போடுறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சுகரும் உங்களுக்கு கம்மியாக வேணும் கம்மியாக போட்டுக்கோங்க, அதிகமாக வேணும் அதிகமாக போட்டுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ நல்லா கொதிக்குது, தெரியுதா. இதே டைமில் தான் வந்து நம்ம வந்து தேங்காயும் சேர்க்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கொதிக்குது இல்லைங்களா, நல்லா கொதிக்குது இல்லைங்களா. அந்த டைமில் நான் வந்து அந்த தேங்காய் இருக்கு இல்லையா, கொஞ்சோண்டு அதை வந்து நான் மிக்சியில் இது பண்ணி சேர்த்துக்கிறேன், அவ்வளோதாங்க. அப்படின்னா இது நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும். மெயினாக வந்து அந்த பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வேக வச்சு எடுத்துக்கணும், அவ்வளோதான். பருப்பு வந்தவொடனே ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இது, மேக்ஸிமம் இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகும் இந்த பாயாசம் ரெடி பண்ணுறதுக்கு. சட்டுன்னு எதனா உங்களுக்கு திடீர்னு எதனா ஒரு ஃபங்க்ஷனு, நல்லா குடிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். நம்ம வந்து மருத்துவ சுற்றுலாம் முந்திரி திராட்சை அதை போட்டு ஆஃப் ரெண்டு சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருப்பு பாயாசம் ரெடி.
எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க.